ஓம் அன்னை பாலாம்பிகை திருவடிகளே போற்றி போற்றி, ஓம் காலங்கி சித்த திருவடிகளே போற்றி போற்றி. இன்றைய மருத்துவ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது எலும்பு சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு உடனடி தீர்வு. இப்போ சாதாரணமாக எலும்பு எந்தெந்த இடத்துலலாம் வந்து அதீதமான பெயின் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இடுப்புக்கு கீழே, அதாவது கீழ் இடுப்புன்னு சொல்லக்கூடிய L4 L5, தண்டுவடம், ஷோல்டரு, அதுக்கப்புறம் வந்து முட்டிக்கு முட்டி ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலலாம் மைல்டு கிராக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன இடத விரிசல், அதாவது எலும்பில் வந்து சுண்ணாம்பு சத்து அடர்த்தி கம்மியாக இருந்ததுன்னா அவங்களுக்குலாம் வந்து எலும்பு ஏதாவது கைகாலில் வந்து பிறண்டுச்சுன்னா, இல்லை சின்னதாக எங்கேயாவது கையில் காலை ஊனிட்டாங்கன்னா விரல் இடுக்குகளில் விரல் கணுக்கால் ஜாயின்லலாம் வந்து அதீதமான ஒரு வலி வந்துடும், தாங்க முடியாத வலி வந்துடும், அந்த இடமே வீங்கிக்கும். எலும்புகள் வந்து நல்லா வலு இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அடிபடுறாங்கள வண்டியில் போய் கீழே விழுவுறவங்க, இல்லை நடந்துகிட்டே போய் கீழே விழுவுறவங்க, வயசானவங்க டம்முன்னு கீழே விழுந்துறவங்க, பாத்ரூமில் வலிக்கி விழுவுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து எலும்பு வந்து நல்லா சுக்கு சுக்காக உடஞ்சி போயிடுச்சுன்னே சொல்லுவாங்க, சேராது கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரியான இருக்கக்கூடிய எலும்பு பிரச்சனைகள் அத்தனைக்கும் ஒரு சிறந்த தீர்வு, அருமையான தீர்வு, உடனடி தீர்வு இப்போ நம்ம சொல்ல போகிற மூலிகையில் இருக்குது. இது நிறைய வீடியோ வந்திருக்கும், எலும்பு ஒட்டி அப்படின்னு சொல்லி இந்த மூலிகையை காட்டியிருப்பாங்க, அதை ரொம்ப பேர் பயன்படுத்தியிருப்பாங்க. பயன்படுத்துகிற பலனடைஞ்சவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா, பயன்படுத்தினவங்களாம் பாதிக்கும் குறைவாக தான் இருக்கும். காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, பயன்படுத்துகிற முறையை வந்து சரியாக பயன்படுத்திக்க மாட்டாங்க. இதை எப்படி பயன்படுத்தணுமோ அந்த முறையில் பயன்படுத்தினீங்கன்னா, எலும்பு உடஞ்சி அங்கிட்டு இங்கிட்டு செதறலாக சதக்குள்ளே சொருவுனது, மஜ்ஜைக்குள்ளே சொருவுனது, நரம்பை தாண்டி அங்கிட்டு போய் தாண்டி அந்த இடத்தையே வீங்க வச்சது எல்லாத்தையும் தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த மூலிகைக்கு இருக்குது. இப்போ இந்த மூலிகைனா வந்து நிறையா சொல்கிறாங்க, 4-5 ரகத்தை காட்டுறாங்க, எது நமக்கு சரியான எலும்போட்டின்னு தெரியலை, யார்கிட்ட இதெல்லாம் வாங்கிறது அப்படின்றதும் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, பச்சளை எடுக்கிறவங்களுக்கு 90% பேர்த்துக்கு இந்த எலும்போட்டி தெரியும். அடர்ந்த வனங்கள், கொஞ்சம் பொட்டல் காடான இடங்களில் தான் இது கிடைக்கும். சாதாரண நிலத்தில் கிடைக்கக்கூடிய மூலிகை மாதிரி கிடைக்காது. அதனால் கொஞ்சம் அவங்களும் காசு கொஞ்சம் நிறையா தான் வாங்குவாங்க, அதிகபட்சம் 100-200 ரூபாக்குள்ளே வரும் ஒரு கட்டு எலும்போட்டி. ஆனால் இது செய்கிற வேலை வந்து லட்சக்கணக்காக நீங்கள் கொடுத்து ஹாஸ்பிட்டலில் எலும்பு நொறுங்கிருச்சு, எலும்பு வந்து இடம் மாறிக்கிச்சு, அதை வந்து நான் ஃப்ளைட் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரியெல்லாம் போகக்கூடிய நிலையாக இல்லாமல் நம்ம கை வைத்திய முறையிலே ஒரு ஜாலத்தை பண்ணக்கூடியது. ஜாலம்னா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு எலும்பு வந்து உடஞ்ச எலும்பை தன்னால் ஒட்ட வச்சுக்கும், அந்த மாதிரி ஒரு அற்புதமான மூலிகை தான் இப்போ இந்த நம்ம எலும்பு ஒட்டி சொல்லக்கூடிய மூலிகை. இந்த மூலிகையை வந்து பயன்படுத்துகிற முறையை வந்து முதல் தெரிஞ்சுக்கணும். இப்போ சாதாரணமாக எலும்பு ரொம்ப அடிபட்டு நொறுங்கி இருக்கிறவங்க வெள்ளாட்டு பாலில் இந்த மூலிகையை வந்து அரைச்சி தான் எலும்பு ஒட்டி இந்த மூலிகையை பாருங்கள். இப்போ கையில் கசக்கிக்கிட்டே இருக்கோமா, கசக்குன இலை ஒன்று கூட கீழே விழுவாமல் நம்மளோட கையிலே அப்படியே ஒட்டி நிற்கும், அதுதான் எலும்பு ஒட்டி. ஒரிஜினல் எலும்பு ஒட்டி அதுதான். சாதாரண வேறு பச்சையிலாம் எடுத்து நீங்கள் கையில் இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா ஒட்டாது. இந்த எலும்பு ஒட்டிக்கு ஒட்டக்கூடிய குணம் உண்டு, அதோட மருத்துவ மூலக்கூறு வந்து ஒட்டும் தன்மை கொண்டது. இது ஒரு வகையை பார்த்துக்குங்க, இந்த எலும்பு ஒட்டியை கண்டுபிடிக்கிறது. இன்னொன்று வந்து பூ வந்து நமக்கு இப்போ வெளிர் நீளத்தில் ஒரு 5 கையை நம்ம, அதாவது பாம்பு சிலையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, வச்சு கண்டுபிடிக்கலாம். இதான் வந்து எலும்பு ஒட்டியோட பூ. ரொம்ப சின்னதாக இருக்கும், நாகப்பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்கும், ஒரு செவத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிற ப்ரஷ் மாதிரியும் இருக்கும், நீல கலரில் இருக்கும், கத்திரிப்பூ கலரில் இருக்கும். இதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மூலிகையை கொண்டுட்டு வந்து எலும்பு சுக்கு சுக்காக உடஞ்சிருக்கு, சல்லி சல்லியாக நொறுங்கி எல்லாம் உள்ளே அங்கே இங்கே ஒன்றா சொறிவு இருக்குது, பணங்காசெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, பிளேட் வைக்கலாம் வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த எலும்பு ஒட்டியை வாங்கிட்டு வந்து சிரமம் பார்க்காம ஆடு வளர்க்குறவங்கள்ட்ட போய் வெள்ளாட்டு பாலை வாங்கிட்டு வந்து, ஒரு சங்கு வெள்ளாட்டு பால், ஒரு கைப்பிடி இந்த எலும்பு ஒட்டி, இது கூட வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு கிடச்சதுன்னா அது ஒரு இந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க, ஆள் காட்டி விரல் அளவுக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு. அதுக்கப்புறம் வந்து நீர்முள்ளி விதை, இதையும் சேர்த்து வச்சு அரைச்சி காலையில் ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு அளவுக்கு, அதாவது ஒரு அரைநெல்லிக்கை அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் பசும்பாலில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, 15 நாள்லேருந்து 40 நாளைக்குள்ளே எப்பேற்பட்ட எலும்பு முறிவாக இருந்தாலும், எலும்பு சுக்கு சுக்காக உடஞ்சிருந்தாலும் தன்னை போல் ஒன்று குடிக்கும், தானே தன்னை சேர்ந்துக்கும். சுண்ணாம்பு சத்து அபரிமிதமாக இருக்குது, மஜ்ஜை சத்து அபரிமிதமாக இருக்குது,
அதனால் இந்த ஜாலம் எப்படி நடந்ததுன்னே தெரியாது. எலும்பு வந்து தன்னைத்தானே எங்கெல்லாம் செதறிச்சு அது ஃபுல்லாக ஒன்று கூடிக்கும். அதனால தான் இந்த மூலிகைக்கு சித்தர்கள் எலும்பு ஒட்டின்னு வச்சுருக்காங்க. எலும்பை பிடிச்சி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது விலகி இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து முன்பு இருந்த இடத்துலேயே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால தான் இதுக்கு எலும்பு ஒட்டின்னு வச்சுருக்காங்க. இது இல்லாமல் இன்னொன்று, செக்ஸில் அதீதமான ஆர்வம் கொண்டவங்க எந்நேரமும் ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவைன்னு இரு உடல் உறவில் இருக்கிறவங்களுக்கு பின்னாடி தண்டுவடத்தில் கீழ் முதுகில் வலி வந்துடும் எலும்பு தேய்மானத்தினால. அப்படி எலும்பு தேய்மானத்தில் அந்த L4 L5லாம் வந்து ரொம்ப நேரம் உட்கார முடியாது அவங்களாலலாம், அவங்களுக்குலாம் அதீத வலி வரும். அவங்களும் இப்போ இந்த சொன்ன முறையில் இந்த இலையும் வெறும் வெள்ளாட்டு பால், வெள்ளாட்டு பால் கிடைக்கலன்னா பசும்பாலே அரைச்சி காலையில் தினந்தோறும் ஒரு 15 நாள் சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு எலும்பு சத்தானா சுண்ணாம்பு சத்து அபரிமிதமாக கிடைக்கும், மஜ்ஜை சத்தும் கிடைக்கும். எலும்பில் எங்கெங்கெல்லாம் சின்ன கிராக்கு, அதாவது விரிசல், கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு மைல்டு கிராக் இருக்குங்க, அதான் அவங்களுக்கு வலி வருது. இந்த மைல்டு கிராக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாட்டையாக மாத்திரை வாங்கி போடுறதுக்கு பதிலாக இது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு 10-15 நாள்லேயே அந்த மைல்டு கிராக்கெல்லாம் அப்படியே பூசு நாப்பில் ஆயிரும். அதாவது விரிசலில் வந்து சிமெண்ட் வச்சு அடைச்ச மாதிரி தன்னைத்தானே இது சரி பண்ணிக்கும். பின்பக்க வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, ஜாயிண்டில் இருக்கிற எங்கெங்கெல்லாம் மைல்டு கிராக்குன்னு சொல்லக்கூடிய விரிசல் இருக்கோ, சுண்ணாம்பு சத்து கம்மியாக இருக்கவங்களுக்கு, எலும்பில் வந்து சத்து இயற்கையிலேயே பரிமாணம் கம்மியாக இருக்கவங்களுக்கும் ஒரு அற்புதமான தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த எலும்போட்டி மூலிகை. நிறையா எலும்போட்டி மூலிகைன்னு 2-3 ரகம் காட்டுவாங்க. கரும்புலா இலை மாதிரிலாம் காட்டுவாங்க, அதில் மஞ்சப்பூவெலாம் இருக்கும், அதுவும் எலும்போட்டின்னு சொன்னாங்கன்னா நம்ம கொடுக்குற எலும்போட்டி நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இதுதான் எலும்போட்டின்னு சொல்லி, இதுதான் வந்து ஒரிஜினல் எலும்போட்டின்னு சொல்லி கொடுத்து நம்ம கொடுத்தே கை கண்ட பலன் வந்திருக்கு. கால் எலும்பு உடஞ்சவங்களுக்குலாம் சரியாயிருக்கு. அதனால் நம்ம வந்து அனுபவ ரீதியாக இதை தான் எலும்போட்டியாக நம்ம பார்க்குறோம், இதை தான் நம்ம கொடுத்து சரி பண்ணியிருக்கிறதுனால இப்போ காட்டின எலும்போட்டிக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்கு கையில் வச்சு இப்படி நல்லா கசக்கி கையில் மொதல் ஒட்டுதான் பாருங்கள், பாருங்கள் இப்படி ஒட்டிக்கணும், கீழே உழுவக்கூடாது, சரிங்களா? இது ஒரு அனுகம், இதை வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய முறை. ரெண்டாவது இந்த பூவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்கும், பாம்பு வந்து படம் எடுக்கிற மாதிரி இருக்கும், நீல கலரில் இருக்கும், நல்லா உத்து பார்த்துங்க, பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு முறையை வச்சு இதுதான் எலும்போட்டி அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தி வாங்கிக்கிட்டு ஆட்டுப்பால் கிடைக்கலன்னா பசும்பால்லே குடிங்க. எலும்பு உடைஞ்சவங்க, எலும்பு வலி இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் எப்போவுமே எலும்பு நல்லா வலுவாக இருக்கணும், உடம்பு நல்லா வலுவாக இருக்கணும்னா எலும்பு மண்டலம் மிக உறுதியாக இருந்தால் தான் நம்ம உடல் வந்து நமக்கு இயற்கை மரணம் ஏற்படுறவர்களும் உடம்பு புண்ணாமல் கூணி குறுகாமல் தண்டு வடம் வளையாமல் ஒரு நிமிர்ந்த நடைய நேர்கொண்ட பார்வையோடு இருக்கணும்னா இந்த மூலிகை வந்து ஒரு காயகல்ப மூலிகை. இது சில வாதங்களுக்கெல்லாம் வந்து இந்த மருந்து வந்து பயன்படும். அதனால் வந்து இந்த மருத்துவ முறையை வந்து செலவே இல்லாமல் எலும்புக்குன்னு இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஸ்கேனிங்கு அது இதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஆகக்கூடிய செலவை ஒரு 100-200 ரூபாக்குள்ளே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அபூர்வ ஆற்றல் கொண்ட மூலிகையை வந்து பயன்படுத்தி எலும்புலேருந்து எலும்பு சார்ந்த அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடுங்க. இதே போன்ற நிறைய மருத்துவ காணொலிகள், மருத்துவ தகவல்களுக்கு நமது சித்த ரகசியம் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனே உங்களை வந்து சேரும். மீண்டும் இதே போன்று நல்ல ஒரு மருத்துவ காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.